அநியாயத்துக்கு ஒரு அளவு இருக்கு, அதை சகித்து கொள்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நாங்க வாழ கொடுத்தாலும் எடுக்கிறது இல்ல, அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்ல. தம்பி திரும்ப திரும்ப உன்னதான உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன், நானும் இல்ல எங்க தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதகே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினும் நினைவா. அந்த நினைவுல திமிரல ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேல வருவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான். வீதியில் நின்று கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்பார், நடக்குதா இல்லையான்பார். சதிங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்கு, ஏதோ ஒரு வேலை இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை, அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் ஆற்றல் இல்லாமல் நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்க முடியாது. இப்போ ஓநாய்கள் அதிகமாக மேயிற இடத்துல வாழ வேண்டிய சூழல் வந்தால் அதோடு அதை எதிர்கொள்கிற ஆற்றலையும் நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளோதான். இது வந்து இதெல்லாம் எதிர்கொள்ள முடியாதுன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாது. உங்களுக்கு ஏன் கேட்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் கேட்கல, நம்ம ஆறு தேர்தலை போட்டிட்டு இருக்கோம், உள்ளாட்சியிலிருந்து இடைத்தேர்தல், பாராளுமன்றம், சட்டமன்றம். அது அவங்க நமக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போயிட்டான் வீடு. சீமா கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான். இது எங்கூர் விவசாய, நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனேன். இந்த என் தம்பி பாக்கித்தக்கல், உண்மை இல்லையா? அதையும் தெரி என்னை எப்படி பயப்படுறான் பாருங்க. மூணாவது பெட்டியில் வைப்பான் என் சின்னத்தை, அதுக்கும் தெரியாமல் மங்களாக வைப்பான். எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா? அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு, அதில் எந்த சின்னம் தெரியலையோ அது தொற்றுமா, அதாம்மா விவசாயி. அப்படி தான் கேட்டு 32 லட்சம் பேர் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் ரொம்ப நாளாக கத்துறான், சீன தொண்டை நீ கத்துறான், போட்டு தொலைப்பான் ஒரு ஓட்டைன்னு போட்டது தான் இந்த விவசாயி. அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன 1.5 ஆண்டுகளாக உட்காந்து பேசுகிறாங்க. சீமானுக்கு ஓட்டா, சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம், ஆனாலும் ஒரு பயம். இந்த பிஜேபியில் இருந்தே விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்குறான், யாருன்னு தெரியல அவனை, யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 தொகுதியில் நின்றுருக்கான், எரிகாற்று உருளையில் சிலிண்டரில் 71 ஓட்டு வாங்கியிருக்கான். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சுருக்கேன், 6 தேர்தலாக போட்டிகிட்டுருக்கேன், உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்களெலாம் நான் போட்டிகிட்டுருக்கேன். ஏன்னா உள்ளாட்சி 2 முறை நடந்திருக்கு, லோக்கல் பாடி 6 முறை நின்று என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழித்து எனக்கு சின்ன ஒதுக்குச்சு டைம் வலியுறுத்தி, 10 நாள் கழித்து சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த? நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குறேன், கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். ரொனால்டோ வாங்க பந்துலாடும் கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேர் விளையாடுவோம்னா ரெடி கோவப்பட்டு அடிக்க முடியாது. இவனையெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. போடா டே, போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க. அது எப்படி இருக்குது?
எங்கள் தமிழ்நாட்டில் போட்டியிடுறீங்களா? நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை, அங்கே யாராவது போட்டியிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு பேர் பிடிச்சி கொடுங்க. அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான். எதன் பொருட்டு கொடுத்தாங்க அது பதில் இருக்க போகிறதில்லை. டாக்ஸ் கட்டியிருக்கணும், வரி கட்டியிருக்கணும், மூணு முறை கட்டியிருக்கேன். அவன் கட்டியிருக்கானா? இல்லை. நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த? என்னகிட்டேருந்து அதை அதை என்னைய ஒரு பத்து நாளாக இப்போ தம்பியெல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமா? நான் வர வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ. ஒரு தேக்க இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது. தத்துவத்தைத்தான் தலைமை ஏற்கணும். நான் இருப்பேன், போயிடுவேன். இவர் இருப்பார், போயிடுவார். அவங்க இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதையே புரட்சியாளர் சேவை, ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்போ நாம் தொடங்கினமா தொடரணுமா? தொடரும். தொடங்கியது யார்? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்லை, கனவு, கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசியத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா? விட்டறதுலேருந்து தொடர்றோம். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளோதான். அது மாதிரி தான் நீ பார்க்கணும். சின்ன இல்லை, என்ன சின்னத்தை விடு. உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போகிறேன்னு பாரு. என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோங்கிறத சொல்லு. அவ்வளோதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தால் தாண்டா அரசியல் செய்ய முடியா? என்ன செய்யுமா? நீங்கள காசு இல்லாமல் எப்படி செய்யுமா இது இது தேர்தலை சந்திப்பீ அப்படின்னு? காசு இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்கிறது? நீ என் கட்சியில் சேர்ந்து கற்றுக்க. இதனால வந்து கற்றுக்க. சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும். ஆ, பிரிவினைவாத கட்சி, அதை தடை செய்து விடுவார்கள். அந்த கட்சி 24 மேலே இருக்காது, அது அழிந்து விடும். அதை ஒளி அப்போ தான் தெரியுது. ரொம்ப பேர் ஆசைப்பட்டுருக்கான் பிறகு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல, நிறைய பெண்கள் ஒருதலையாக காதலிச்சிக்கிட்டு இருந்திருக்காளுக்கடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும், அது தடை செஞ்சு விடுவார்கள், அது தீவிரவாத கட்சி, பயங்கரவாத கட்சி அப்படின்னு. எங்கே அவன் குச்சி? எங்கப்போ? எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும். என் உறவுகள் அச்சப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி அதை செய்தியாக்கும் போது 10 நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம், அது தடைசிப்படும், தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களோட தொடர்பாது இதெல்லாம் பேசும்போது பயமில்லாமல் ஒரு தம்பி வர்றான். என் தம்பி வரான், கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான். ஆத்தா தடுக்கும், அப்பா தடுப்பார், சித்தப்பா தடுப்பார், உறவினர் தடுப்பார். வேணாம்ப்பா, எதுக்குப்பா அந்த கட்சி தேவையில்லாமல் போலீஸ் கீலீஸ்லாம் தேடி வரும். அச்சப்படுத்தும் போது வர்றதை நின்றும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுப்போம்? பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியாக வரமாட்டான், வரமாட்டான். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு. நீ எல்லாத்துக்கும் பயந்தினா எதையும் சாதிக்க முடியாது. பயப்படுறவன் என் படைக்கு எதுக்கு? எதுக்கு இப்போ நீ எல்லாம் என்ஐஏ ரைடுகள்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தா? இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை பாரு, எவனாவது பயந்தவனாக இருக்கானு பாரு. அதிகம் படித்தவன் முறை என் கட்சியில் வேட்பாளராக நிற்கிறான்.